எது டாஸ்க்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறதா அப்போ இது முடியலையா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாகவே இருந்தது ஏன்னா எபிசோடு ஆரம்பித்த பாதி நேரத்துக்கு மேலே இல்லை இல்லை முக்கால்வாசி நேரத்துக்கு மேலே அந்த டாஸ்க்கு செவன் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்க்கு தான் போயிட்டே இருந்து பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா ஏன் இந்த டாஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டி டாஸ்க் மாதிரி கொடுக்கல அப்படின்னு யோசிச்சா மழை வந்திருக்கும் வெளியே வந்து ஈரமாக இருக்கும் ஆக்டிவிட்டி ஏரியிலே கொடுத்துருக்கலாமே ஏன் இப்படி ஒரு டாஸ்க்கை யோசிச்சாங்க அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது கேள்வி கேட்டு தான் ஆகணும் கேள்வி கேட்டால் மட்டும்னா புது டாஸ்க் வச்சு பாயிண்டாக கொடுக்க போகிறாங்க ஸோ வா ஆனால் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது அது என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவான் இது பிக் பாஸ் சீசன் ஃபோர் டே நைன்ட்டி ஃபைவ்க்கான ரிவ்யூ ஓப்பனிங்கே வந்து சூரா கடல் ராசானா கடல் ராசானா அப்படிங்கிற மாதிரி பாட்டை போட்டு விட்டாங்க போட்டு முடித்ததுமே அப்படியே அலேக்கா அது ஒரே ஜம்ப்பு டேரெக்டாக டாஸ்க்கு செவனுக்கு போயிட்டாங்க அந்த டாஸ்க்கு நான் அந்த ப்ரோமோவில் பார்த்துட்டு போனியா உருண்டு 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 அங்க பிரதேசம் பண்ணாங்கள்ல அந்த டாஸ்க்கு தான் ஆனால் உண்மையாகவே எல்லாருமே செம்மையாக பண்ணாங்க அந்த டாஸ்க்கு பார்க்குறது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் செஞ்சு பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரிஞ்சுது ஏன்னா ஒரு மூணு உரு உருண்டு பாட்டேங்க சத்தியமாக முடியல என்னாலே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது அதன்படி இந்த டாஸ்க்கில் வந்து ஒரு ஒன் டூ செவன் பிரிக்கணும் இல்லையா அதுக்காக ராக் ஒயிஸாக பிரிச்சாங்க யார் தோத்தாங்களோ அவங்களுக்கு அவங்களும் யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் இந்த டாஸ்க்கு போச்சு அதன்படி சோம அவர்கள் முதல் இடத்தையும் கேபி அவர்கள் இரண்டாம் இடத்தையும் பிடித்தார் ஸோ இதில் ஒரு சிறப்பு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு போட்டுச்சு ஆமாம் இந்த பாலா அந்த கோழி பண்ண டாஸ்கில் வந்து அதிகம் எதிர் வச்சிருந்தார் கரன்சி அவருக்கு ஏதோ ஒரு சிறப்பு பரிசு இருக்குன்னாங்க அது என்னவா இருக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க இல்லையா அப்படி யோசிந்தவங்களுக்குலாம் இன்றைக்கி விடை கிடச்சிருக்கும் ஏன்னா அந்த ஒரு டாஸ்கில் ஜெயித்த அந்த ஸ்பெஷல் என்னன்னா இன்னைக்கு நடக்க போற இந்த டாஸ்க் செவனோட ஒரு பகுதியில் பாலா வந்து அவருக்கு ஆப்போனண்டாக யார் சூஸ் பண்ண போறாங்களோ அதை அவரே முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தான் அது அதன்படி அவர் ஈஸியாக இருக்கும்னு நினைச்சு கேபி எடுத்தார் ஆனால் கேபி காட்டினாங்க பாருங்கள் ஒரு தகு அந்த மாதிரி ஒரு தகு பாலாவை போட்டு கேபி வின் ஆகிட்டாங்க உண்மையாகவே இந்த பால் டாஸ்கில் கேபி எல்லாம் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதை மறக்காம சொல்லியே ஆகணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சோமுக கேபிக்கும் முதல் அண்ட் இரண்டாம் இடம் இந்த ரெண்டு இடத்துக்கு உண்டான போட்டி நடைபெற்றுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் டை ஆகிடுச்சு மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் வச்சு அதில் தான் வின் பண்ணார் சோமு தென் அப்புறமா ஒரு பிராண்ட் டாஸ்க் வந்து அந்த பிராண்ட் டாஸ்கில் வழக்கம் போல் இல்லாமல் ஒரு மெமரிஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க அது பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தது தென் அப்புறமே டேரக்டாக டாஸ்க் எட்டுக்கு போனாங்க அந்த எட்டாவது டாஸ்க்கு என்னன்னா ஒரு வேர்டிங் கொடுத்துருப்போம் அந்த வேர்டிங் நீங்கள் யாருக்கு இந்த ஹவுஸில் வந்து கொடுக்க நினச்சாலும் கொடுக்கலாம் உள்ளே இருக்கவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்ல அந்த டாஸ்க்கும் சீர் சுர்ப்பாக போச்சு இது ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அது இதுதான் அதாவது அந்த வேர்டிங் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான ப்ராப்பர் ரீசனும் கொடுக்கணும் அந்த விதத்தில் ஒரு இடத்துல வந்து பொறாமை பொறாமையில் விளாடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டு வந்து அதுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கொடுத்தது அவர்களுக்கு தான் பொறாமையை பொங்காதீங்க பொறாமையில் பண்ணாதீங்க இதெல்லாம் ஸோ நீங்கள் விளாட்ற கேம் உங்களுக்கு மட்டும் தான் கரெக்டுன்னு எடுத்துக்கூடாது அது மற்றவங்களுக்கும் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு நீங்கள் விளாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டிங்லாம் வந்து ஹவுஸ்மேன்ஸ் ரீசனாக கொடுத்தாங்க ஆனால் மேக்ஸிமம் நம்பர் இது பர்டிகுலராக சொல்ல முடியாது ரம்யா பாலா இப்படின்னு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆரிக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கு ஆரி ஒரு பதிலடியும் கொடுத்தாரு என்னென்னா நான் கரெக்டாக விளாண்டனா நான் பொறாமையாக விளையாண்டனா அப்படிங்கிறது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ உங்களுக்கு கொடுத்து நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி அதை பெருந்தமே ஏற்றிக்கிட்டாரு ஸோ வின்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு விட்ற மாதிரி தற்காலிகமாக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாளைக்கு தான் இந்த டாஸ்கோட வின்னர் யாரு ஸோ மொத்தமாக அந்த பாயிண்ட்டை வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அண்ட் இன்றைக்கி எபிசோடில்